எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சிக ராசியிலிருந்து தனுச ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க இது மிக மிக சந்தோஷமான நல்ல விதமான தருணங்களை இந்த பயிற்சி முழுவதும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாருங்க அதாவது சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தது அப்படின்னாலே சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே கொடுக்கும் நேர்மையான விஷயங்களில் மேன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சங்ககால பாடல்களில் வந்து இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதே சமயத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது ஏழிலே பொன்னன் வந்தால் எண்ணங்கள் சித்தியாகும் பாலிலே கிடந்ததெல்லாம் பலன் தரும் பாக்கியம் உண்டாம் வாழ்விலே மாற்றம் உண்டு வான் உயரலாமே அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துகிட்டு இருந்ததோ அந்த எண்ணங்கள் அனைத்தும் இந்த குரு பயிற்சியில் வந்து கண்டிப்பாக வண்ணமயமாக நிறைவேறும் அதுவும் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானமாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயக்கப்பட்ட எத்தனையோ இளம் காளை கண்ணியர்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் நிச்சயமாகும் மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே ஏழில் குரு வந்தால் நல்லது அப்படிங்கிறத விட இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான பலன்களை கொடுப்பார் திருமணம் நடந்துச்சு அந்த திருமணம் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஆடம்பரமாகவும் அதி உன்னதமாகவும் அமையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பிடிச்சாலும் புளியங்கொம்பா தகுதிக்கு மிகுந்த வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வெளிநாடு முயற்சிகளுக்கு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் கடந்த காலங்களில் வெளிநாட்டு முயற்சி எடுத்தமே தடை இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே இன்றைய குறுப்பயிற்சியில் வந்து மிகப்பெரிய விடை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க வைக்கும் பால் கறவை மாடுகள் வாங்கிறது விவசாய பூமி வாங்கிறது பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டுறது அல்லது திருமண மண்டபங்களை உருவாக்குதல் இந்த மாதிரியான பல்வேறு விதமான எண்ணங்கள் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமாக நிறைவேறும் புது புது பிரபல்யம் ஏற்படும் நீண்ட நாளாக கலை உலக ஆசை இருக்கும் இல்லையா அந்த கலை உலக ஆசையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கலையுலக ஆசை நிறைவேறும் திடீர்னு அதாவது வருடம் முழுவதும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு திடீர் பிரபலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் திரைக்கு பின்னாடி மறைமுகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த குரு பயிற்சி திடீர் பிரபலயத்தை கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய முகவரியை கொடுத்து சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதியை நிச்சயமாகவே கொடுக்கும் அதுவும் குரு பகவான் வந்து சுபகிரகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையுமே நேர்மையான வகையில் செய்து காட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு சப்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறது அற்புதமான சிறப்பு அதாவது உபஜய லாபஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறதுனால நல்ல உதவி கிடைக்கும் நல்ல மனுஷாலுடைய நட்பு கிடைக்கும் தகுதிக்கு மேலான நபரோடு பழக்க பழக்கம் வச்சுக்கக்கூடியது அல்லது தொழில் ரீதியான வகையில் உள்நாட்டில் தொழில் பண்ணினால் கூட அந்த தொழில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏற்றுமதிக்கான தகுதியை அடையக்கூடிய பாக்கியம் எல்லாமே கொடுத்துரும் இந்த குரு பகவான் அதே சமயம் என்ன நமக்கு வந்து அதை வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தை சேமிக்கணும் இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தது அப்படின்னா சரியா வராதுங்கிறது ஒரு வாழ்க்கை உண்மை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மை அந்த வகையில் உங்களுடைய வரவுக்கு அதாவது எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் செலவுக்கு மேலே வரவுகள் கிடைக்கக்கூடிய அந்த வரவுக்கு ஓரளவு சிக்கனத்தை அதாவது ஓரளவு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மதிப்பான விஷயத்தையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுப்பாருங்க அதே சமயம் தன்னுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்று ஏழாம் பார்வையாக உங்களுடைய அதாவது ஜென்ம ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு but... கடந்த காலங்களில் நீங்கள் நேர்மையாக இருந்தால் கூட நேர்மையாக உழைச்சால் கூட எவ்வளவோ அதிகாரமாக வர வேண்டிய நீங்கள் அடிபணிஞ்சிருந்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அடிபணிஞ்சு இருக்கக்கூடிய நிலையை அடியோடு விலக்கி அதிகாரமாக வளம் வரக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அதே சமயம் தன்னுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால பெண்களுக்கு மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதே அதிகரிக்கும் சில தேவையில்லாத விஷயங்கள் எடுக்கிறத விட்டுட்டு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான ஈர்ப்பு அதிகரிக்கும் மாணவிகளுக்கு மன ஊக்கமும் மன உற்சாகமும் மிகுதியாகும் எவ்வளவு கெட்டவங்களோடு சேர்ந்தால் கூட நல்ல பழக்கங்களை மட்டுமே கத்துக்கணுங்கிற எண்ணமும் அந்த நல்ல பழக்க உண்டான சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் இந்த வருஷத்தில் மிகுதியாகும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் புதிய புதிய சாதனையை படைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் விட விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய மேன்மை அடையக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதே சமயம் கடன் வாங்கி முதல் போட்டு தொழில் ஆரம்பிச்ச எத்தனையோ பாக்கியவான்களுக்கு அந்த கடனையும் கட்டி தொழிலையும் வளர்ந்து காட்டி முன்னணி நிறுவனமாக அல்லது முதன்மை தகுதியோடு வலம் வரக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் குறிப்பாக ஏழாம் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கண்டிப்பாக மிதின ராசிக்கு வருமானத்திற்கு மேலான வெகுமானத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி சுப அல்லது அசுப பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தையும் நீங்கள் மனசுல பதிய வச்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகிரகங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரம் ராசியை சேர்ந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் திதி அதாவது திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதியில் தேன் அதாவது தேன் வந்து தானம் செய்யலாம் அதே சமயத்தில் புதன்கிழமை வரக்கூடிய நாட்களில் தினமாவு தானம் செய்யலாம் சப்தம திதியில் தேனும் புதன்கிழமை நாட்களில் தினமாவும் தானம் செய்து ஏழு விளக்கேற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா அதாவது ஏழு அகல் விளக்கை ஏற்றி எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டேங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மூலமாக கிடைக்கக்கூடிய முழுமையான சுப பலன்களை அருமையாக அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் பயப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்ட கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்போ ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதித்து இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீக சாஸ்திரமும் ஜோயிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோட வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் என் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடியது நீங்க சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கீங்க இப்ப ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கலை இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொன்னதை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்த இருந்தாருங்க அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து அதாவது இந்த ஸ்டேப்ளர் பின்னு இருக்குது இல்லையா அது மிச்சர்ல இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேப்ளர் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கேற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஏறேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்